Good morning. Good morning, student. Next, marginal utility. So here we can marginal utility. That is first utility. Na first paakalam. So marginal utility, law of diminishing marginal utility. That is total paakalam. That first one, law of diminishing marginal utility. Na paakalam. The definition of the law of the diminishing marginal utility describe the familiar and the fundamental tendencies of human behavior. The law of diminishing, the law of diminishing marginal utility state that state that as a consumers more and the more unit of the specific community utility from the successive unit goes on the diminishing சரியா இதல பாத்தீங்கன்னா diminishing சரியா அதெல்லாம் இப்போ லாஸ் வேறு வேறு போனால் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி டு ஸ்டேட் த கன்சியூமர் கன்சியூம் போது பேச கம்பெனி இது எப்பவுமே சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்பவுமே வந்து இது இதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தோம்னா இது மேல மேல ஒரு பொருளை மேல மேலும் கன்சியூம் பண்ணுறப்போ அதோட இறுதியில் பயன்பாட்டுனா மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஜீரோவை நோக்கி போகும் சரியா ஒரு பொருளை தொடர்ச்சியாக கொள்ளும்போது அது இறுதியில் பயன்பாடு மேலும் மேலும் நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டு இல்லை ஜாங்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட்டு 1, 2, 3, 5 வரைக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அதே ஏன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் டைம் இல்லை கேப் விட்டு சாப்பிட்டா டைமிங் விட்டு சாப்பிட்டா ஒன்றே ஆகுது தொடர்ச்சியாக கண்டிப்பாக ஒரே டைமில் கண்டினியூவாக சாப்பிட்றப்ப அப்போ தான் சரி அது யூட்டிலிட்டி பயன்பாட்டை அளக்க முடியும் அப்போ தொடர்ச்சியாக ஒரு பொருளை சாப்பிடும்போது அது பயன்பாடு எப்படி இருக்குது அது பயன்பாடு பார்த்தா தொடர்ச்சியாக ஒரு பொருள் 1 or 5 வரைக்கும் சாப்பிடும் 6 or 7 போகும் அது இருந்து பயன்பாடு ஜீரோ ஆகும் சரிங்க நெக்ஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி theory, the two types of utility theory, the law of diminishing marginal utility theory, law of Ayuk marginal utility theory. சரியா ஐ லா ஆஃப் குறைந்த பயன்பாட்டு விதி இறுதிநிலை சம the law of இரு சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி சரியா ரெண்டு இதை பார்க்குறோம் எதில் தேரியல் அது மார்ஜினல் பார்த்தீங்கன்னா த டேம் ஆஃப் மார்ஜினல் ரெஃபர்ஸ் டு த எஃபெக்ட் ஆஃப் த ஸ்மால் சேஞ்ச் இன் த கன்செப்ஷன் அதிகமாக இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கன்செப்ஷன் ஆஃப் த வேரிஸ் யூனிட் ஆஃப் கமாண்டிட்டி இதில் வந்து பொதுவாக ஒரு பண்ணுறது இதுனா சொல்லணும் ஒரு பயன்பாடு சொல்லணும் பொதுவாக ஒரு பயன்பாடு என்பதுன்னா அதை பயன்படுத்துவதற்கு குறிக்கும் பொருள் மனித விருப்பத்தையும் நிறைவு செய்யும் பண்டங்களும் பணிகளையும் சக்தியான அது பயன்படுது என்ன சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட் பட் என்ன சொல்கிறோம் இந்த ஹியூமன் பிஹேவியர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஹூர்ஸ் ஆர் ஃபங் ஹூர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ ஒரு பண்ணும் பண்ணி பல்வேறுபட்ட மக்களுக்கு என்ன விதமான பல்வேறு விதமான பயன்பாடு கூட இருக்கும் அது சைவ உணவு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சைவ உணவு சாப்பிட்றவங்க என்ன செய்வாங்க அசைவ சாப்பிடுவாங்க அசைவ சாப்பிடுவோம் சைவ சாப்பிட மாட்டாங்க அதுதான் பயன்பாடுன்னு சொல்கிறோம் இதே வந்து நெக்ஸ்ட் வந்து டோட்டல் யூனிட்டி தி சம் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விச் கன்சியூமர் ரிசீவர்ஸ் வித் த கன்சியூம் த வேர் இஸ் த யூனிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி த மோர் யூனிட் ஆஃப் த கம்யூனிட்டி ஹீ கன்சியூமர் கிரேட் வில் பி ஹீஸ் த டோட்டல் யூனிட்டி மொத்த பயன்பாடு ஒரு பண்டத்தின் எல்லா அளவுகளையும் நுகர்வாக கிடைக்கும் பயன்பாட்டு கூடுதலே இறுதியில் மொத்த பயன்பாடுன்னு சொல்லலாம் ஒரு பண்ணத்துக்கும் எல்லா அழகுகளும் என்ன சில ஹேப்பன் ஒன் பை ஒன் ஆட் பண்ணும் அவருக்கு நுகர்வால் கிடைக்கும் அதுனால் அது மொத்த பயன் கிடைக்கும் கூடுதலையும் மொத்த பயன்படும் சொல்லலாம் சரியா இறுதியில் இறுதியில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் யூட்டிலிட்டி கூடுதல் ஒரு பண்ணத்தை அழகு நுகரும்போது மொத்த பயன்பாட்டில் ஏற்படும் கூடுதல் மாற்றமே அப்போ சப்போஸ் கூடுதலாக இப்போ ரெகுலராக இப்போ நான் ஒரே டைமில் பத்து சாப்பிட்றப்ப திடீர்னு 10 ஒரு 5 என்ன செய்யணும் 6 ஆட் பண்ணணும் அப்போ மொத்த பயன்பாடு இன்க்ரீஸ் ஆகும் அதை தான் சொல்கிறாங்க சரியா அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் த என்னது யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் யூட்டிலிட்டி டோட்டல் யூனிட்டி மார்ஜினல் யூனிட்டி ஆரம்ப பயன்பாடு மொத்த பயன்பாடு இறுதிநிலை பயன்பாடு ஆரம்ப பயன்பாடு மொத்த பயன்பாடு இறுதிநிலை பயன்பாடு சரியா நெக்ஸ்ட்
ரிலேஷன் பிட்வீன் டோட்டல் யூனிட்டி அண்ட் மார்ஜினல் யூனிட்டி, குவான்டிட்டி ஷெட்யூலில் பார்த்தா குவான்டிட்டி டோட்டல் யூனிட்டி மார்ஜினல் யூனிட்டி இப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா மொத்த குவான்டிட்டி 1, 2, 6, 3, 4, 5, 6, 7 இருக்குது. டோட்டல் யூனிட்டி பார்த்தா 10, 18, 24, 28, 30, 38, 78 அது மார்ஜினல் யூனிட்டி பார்க்கலாம். மார்ஜினல் பார்த்தா 10, சரி 10 பை எப்படி எப்படி ரிவேரியேஷன் ஆகுது மார்ஜினல் யூனிட்டி எப்படின்னா டோட்டல் யூனிட்டில் 1க்கு 2க்கு உள்ள வித்தியாசம், ஃபர்ஸ்ட் அளவுக்கும் செகண்ட் அளவுக்கும் செகண்ட் அளவுக்கு தேர்ட் அளவு ஒரு அளவுக்கு இன்னொரு அளவுக்கு உள்ள வேரியேஷன். சரியா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தா 10 போகலாம். அப்போ என்ன ஆச்சு, செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தா அவன் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான், 8 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டேஜ் பண்ணணும் 8, 18 எவ்வளோ 24. சரியா தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து அதுலேருந்து என்ன ஆகும், 24 வந்து 28 ஒவ்வொரு விதமும் அவன் கன்சியூம் பண்ணுற விதத்தினால அப்போ நம்ம மார்ஜினல் விட்டு இன்க்ரீஸ் ஆகும். கூடுதல்னா அது தான் சொல்கிறேன், கூடுதல் ஒரு கூடுதலாக ஒரு அளவை ஒரு அளவு பயன்படுத்தினோம் அது மொத்த பயன்பாடு ஏற்படும். இல்லைன்னா மாற்றமோ இல்லை இறுதியில் பயன்பாடு என்ன சொல்கிறேன், கூடுதலாக ஒரு யூனிட் ஆட் பண்ணுறோம் எது 10 வந்து 18, 18, 24 அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பை 10 என்னது இனிஷியல் யூனிட்டி, இதை பார்த்து தான் இனிஷியல் யூனிட் ஆரம்ப பயன்பாடு சொல்கிறேன். 10 ஒன்னாவது 10 10 நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பார்க்கணும், இவனா பாசிட்டிவ் 10க்கு 18க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 10க்கு 18க்கு 8 அடுத்து 24க்கும் 18, 18, 8 கழிச்சுன்னா 6, 28 ல இருந்து 24 கழிச்சுன்னா 4, 30 ல இருந்து 28 2, 32 0 அப்போ 28 பார்த்தோம்னா இது வந்து 0 நெகட்டிவ், இதில் வந்து 6 ல இருந்து நான் வரேன் 0 நெகட்டிவ். சரி அப்போ 6 to 6 என்னது 6 to 5 வரைக்கும் இந்த 2 வரைக்கும் என்னது 6 to 2 வந்து 2 to 5 வரைக்கும் 2 ரெண்டாவது அளவுல இருந்து 5th அளவு வரைக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது. சரி 0 எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னா 6 to 7 ரெண்டுமா, அப்போ என்ன 0 நெகட்டிவ், இதுதான் அவன் சொல்கிறான். சரியா நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி மொத்த பயன்பாடு சொல்கிறான், எது இருந்தாலே பயன்பாடு அதுதான் த கான்செப்ட் ஆஃப் த மார்ஜினல் யூட்டிலிட்டி கிரே அவுட் ஆஃப் த அட்டம்ஸ் பை த எக்கனாமிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் த டிட்டர்மின் ஆஃப் த ப்ரைஸ். த மார்ஜினல் யூட்டி கேன் பி டிஃபைன் எஸ் ஏ மெஷர் ரிலேட் டு சேட்டிஃபேஷன் கெயின் ஆர் த லாஸ்ட் ஃபார் த மேன் இன்க்ரீஸ் ஆஃப் த டிகிரீஸ் இன் த கன்செப்ஷன் ஆஃப் தட்ஸ் குட்ஸ் ஆர் த சர்வீசஸ் எக்ஸாம்பிள் த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஹேர் கட்டர்ஸ். இதை கூட பயன்பாடு எப்படி இருக்குது மற்றவங்க ஒன்று யூஸ் பண்ணிட்டுக்கிறோம், சப்போஸ் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிட்டு கூட மார்ஜினல் யூட்டி எப்படி இருக்குது அவரோட பயன்பாடு எப்படின்னு சொல்லலாம். ஹேர் கட் ஒரு கடைக்கு போகிறோம் எப்படி முடிக்கிறோம் பார்த்து சர்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்து அதை பார்த்து நம்ம சொல்ல முடியும். சரி நெக்ஸ்ட் லா பேஸ்டு அப்பான் த 3 ஃபேக்டர்ஸ் த லா டிமிஷ் மார்ஜின் யூட்டிலிட்டி 3 ஃபேக்டர்ஸ் த ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி தேர்ட்லி. த ஃபர்ஸ்ட்ல பார்த்தா த வான்ஸ் ஆஃப் த மேன் ஆர் த அன்லிமிட்டட் பட் சிங்கிள் வான் சிங்கிள் வான்ஸ் கேன் பி சர்டிஃபைட் அஸ் ஏ மேன் கெட் த மோர் அண்ட் த மோர் யூனிட் ஆஃப் த கம்யூனிட்டி. த டிசைர் ஆஃப் த வான்ஸ் ஆஃப் த ஹோர்ஸ் த கோர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் த பாயிண்ட் ஆஃப் த ரிசர்ச் த வென் த கன்சியூமர் அந்த நோ லான்ச் வந்து மோர் ஆஃப் த ஹோர்ஸ் செகண்ட்லி த டிஃப்ரெண்ட் ஹோர்ஸ் ஆர் த ஹார் நாட் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் ஃபார் த ஈச் தேர் ஈச் அதர் இன் த சர்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் பர்டிகுலர் வான்ஸ். தேர்ட்லி தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டேஸ்ட் ஆஃப் த கன்சியூமர் நோ சேஞ்ச் ஆஃப் த கன்சியூமர். சரியா என்ன சொல்கிறோம் மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிவாங்க. இதை பொதுவாக பார்த்தோன்னா அது வந்து எப்போவோ ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி கோட் சப்ஜெக்ட் பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட் வாங்கிச்சுன்னு சர்டிஃபிகேஷன் பர்டிகுலர் வான்ஸ் தேவைப்படுறப்போ தேர் இஸ் சேஞ்ச் இருந்து எப்பவுமே வந்து கன்சியூமர் எந்த நோ சேஞ்சிங் நோ எந்த மாதிரி மாற்றம் இருக்கக்கூடாது கன்சியூமர் தான் சர்டிஃபிகேஷன் ஆகணும். அப்புறம் வந்து த ஃபாலோயிங் டேபிள் வித் மேக் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி மோர் கிளியர். சரியா இது வந்து நம்ம டேபிள் ஆட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியாகும். மொத்தம் யூனிட்ஸ் பார்த்தோன்னா மொத்தம் 6 கிளாஸில் டோட்டல் மொத்த பயன்பாடுகளும் இருந்த பயன்பாடுகளும் வித்தியாசம் பார்க்கணும். மொத்த பயன்பாடு பார்க்கலாம் 20, 32, 40, 42, 42, 39 அப்போ பார்த்தாலும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மார்ஜினல் யூனிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் 20, 20 செகண்ட் வந்து 20, 30 செகண்ட் கிளாஸ் பார்த்தா எவ்வளோ வேரியேஷன் 12 ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 8 தேர்ட் கிளாஸும் ஃபோர்த் கிளாஸுக்கு உள்ள வித்தியாசம் 2 அப்புறம் 4 to 5 என்னது 0 42, 42, 0 மைனஸ் அப்போ வந்து என்ன ஆகும் மொத்த பயன் மேலான ஒரு பொருள்கள் ஒன்று கூறும்போது அதோட இருந்த பயன்பாடாகவும் ஜீரோவும் அதுதான் இந்த டயக்ராம் சொல்லுது. சரியா அதுதான் தி கிராஃப் வில் மேக் த லா ஆஃப் டிமிஷ் மார்ஜின் விட்டுட்டு மோர் த கிளியர். சரி இதில் பார்த்தோம் நம்ம ஓஎக்ஸில் என்ன இருக்கிறோம் ஓஎக்ஸில் மார்ஜின் யூட்டிலிட்டி பார்க்கணும். ஓஎக்ஸில் மார்ஜின் யூட்டிலிட்டி பார்க்குறோம் ஓஒயில் டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜின் யூட்டிலிங்க பார்க்கணும். இங்கே டோட்டல் யூனிட்டி பார்க்கணும். சரியா டோட்டல் யூனிட்டி பார்க்கணும் இதில் டோட்டல் யூனிட் பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு வகையில் ஓஎக்ஸில் மார்ஜின் டோட்டல் யூனிட் பார்க்கணும். சரி அதில் பார்த்தா இறுதியில் பயன்பாடு இதில் பார்த்தா 16 இருக்கிற இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக இனிஷியலில் பார்க்குறோம் டிமினிஷிங் மார்ஜின் யூனிட் கரு 0. சரி இருக்கிறதுக்கு ஒரு பொருள் விலை வேரியேஷன் ஆகிறதுனால அப்புறம் ஒரு பொருளை
மேலும் ஒவ்வொரு நாள் ஒரு கண்டிப்பாக 20 இருக்காங்க, அப்புறம் 60 அப்புறம் 12 8, சரி அப்படி இருக்கிறப்ப அப்படின்னா அவங்க 4ன்றப்போ இங்கே சரியா 18ன்றப்போ 3யும் 12 2வும் 16 1ம் ஒரு 1.5யும் 20 1ம் அப்போ மேலும் 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 பொருட்கள் மார்ஜின் மொத்த பாயிண்ட் இன்க்ரீஸ் வந்து மைனஸ் வருது, மைனஸ் 0. மைனஸ் இது வரைக்கும் தான் ஓகே ப்ளஸ் இது கீழே வந்து மைனஸ் அப்போ மொத்த பாயிண்ட் தொடர்ச்சி ஒரு பொருள் நகரும்போது மேலேருந்து கீழே நோக்கி இனிஷியல் ஆரம்ப பிகிறது டிமினிஷன் மார்ஜின் கருவு 0. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க டயக்ராமில் இப்போ 20, 32, 40, 40, 40, 29 அப்போ இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் ஒரு நிலை போனமும் குறையுது. சரி அப்போ குறையிறப்ப அதோட பயன்பாடு என்ன ஆகும், ஒரு மைனஸ் வரும், அதுதான் சொல்கிறாங்க சரியா. அது ஃப்ரம் த அபோவ் த டேபிள் இட் இஸ் த கிளியர் தட் த கிவன் ஸ்பேன் ஆஃப் த டைம் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் த ஒன் வாட்டர் டு த 30 மீன் கிவன் த 20 யூனிட்ஸ் ஆஃப் யூனிட்டி வென் த டாஸ்க் செகண்ட் கிளாஸ் ஆஃப் த வாட்டர் த மார்ஜினல் யூட்டிலிட்டி கோஸ் த டவுன் த 12 யூனிட்டி. சரியா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தா 12 யூனிட்டி. வென் ஹீ த கன்சியூம் த ஃபிஃப்த் கிளாஸ் ஆஃப் வாட்டர் த மார்ஜினல் யூட்டிலிட்டி ட்ராப்ஸ் down to the zero and the and if the consumption of the water falls further from the point this point the utility changes into this utility appo paathna podha paathna na avudhu idhula evlo avudhu minus 3 avudhu idhula solla edukadukku vikesh tola solla appo 42 ku vandu 10 mele minus 3 adha na avan adha solra seri here it's made noted that the utility of the successive unit consumption diminishing not because there are here நாட் இன்ஃபீரியர்னா அது என்ன இன்ஃபீரியர்னு நிகழ் அது என்ன சொல்ல குறையுது அதுமாதிரி சொல்லலாம். இன்ஃபீரியர்னா தாழ்வு, அந்த தாழ்வானா இது கூட சொல்லலாம். ஸ்பான்னா நீட் எவ்வளோலாம் இருக்குது நீட் அது இன்ஃபீரியர் தாழ்வாக இது வந்து இருக்கிற நிலையை சொல்கிற குவான்டிட்டி ஆஃப் தன் தஸ் வி அசம்ஸ் தட் ஆல் த இன்ட் ஆஃப் த கம்யூனிட்டி கன்சியூம் அது எக்ஸாக்ட்லி அலைக் சரியா ஒன்றா என்ன சரியாக வந்தது சரியாக எக்ஸாக்ட் எவ்வளோ சொல்கிறாங்க ஒன்றாக எல்லாத்தையும் ஒன்றா பண்ணால் சரியாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது டயக்ராம் இன் த அபோவ் த ஃபிகர்ஸ் ஓஎக்ஸ் மெஷர் இன்ட் ஆஃப் த கம்யூனிட்டி ஹெல்ஸ் ஓஎக்ஸ் இஸ் ஷோ த மார்ஜின் யூட்டிலிட்டி டெரிவ்ட் ஃப்ரம் தம் த மார்ஜின் யூட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் அ கிளாஸ் யூனிட்டி யூனிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ் தி மார்ஜின் யூனிட் ஆஃப் த ஃபிஃப்த் கிளாஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் 0. ஃபிஃப்த் கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது ஃபிஃப்த் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் 0 ஆகுது அதுதான் சொல்கிறாங்க சரியா 0. ஃபிஃப்த் கிளாஸ் வருது 0. இட் இஸ் கால் த சர்டிஃபை த பாயிண்ட் த மார்ஜினல் ஆஃப் த 6th கிளாஸ் வாட்டர் இஸ் த நெகட்டிவ் அப்படின்னா என்னாவது 0 வருது அப்போ 6th கிளாஸ் போகிற மார்ஜினல் 3 ஆகுது ஏன்னா மேலும் மேலும் அவனுக்கு வரனால மைனஸ் 3 ஆகுது. இந்த மார்ஜினல் கர்வ் ஹேர் த லைஸ் ஐஸ் below the OX says that the unity curve the MM falls from left down the high up down to the right showing that the margin unity of the success unit of the classes of the water the falling when a hoods is a is curve and the prices the consumer will increases to consumption of a commodity up to the extent of the margin the course of the plant to be the margin unity எப்பயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 20 பார்த்தோம்னா 20 இருக்குது அவன் 5000 இருக்கும் அப்புறம் லோவருக்கும் இருக்குது இன்க்ரீஸ் ஆகி போவாங்க அப்புறமா ஒன்று ஆப்போசிட் ஆகிடும் சரி. அதுவும் ஒரு பயன்பாடு எப்பவுமே வந்து மேல் 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 ஒரு பொருட்களை வந்து நுகரும் போது அது இறுதிநிலை பயன்பாடு என்ன ஆகும் இறுதிநிலை பயன்பாடு 0 தான் வரும் அதை தான் சொல்கிறாங்க சரியா. ஓகே தேங்க்யூ.